Hello viewers, welcome and welcome back to my channel Josh Tamil Media. இன்னைக்கு நம்ம வந்து சுத்தமான நெய் வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் டெய்லியும் பால் வந்து ஆற வச்சிட்டு அந்த பால் ஆடையை வந்து எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஒரு 20 டேஸை நான் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், 20 நாளாக நான் சேர்த்த மொத்த பால் ஆடை இவ்வளோ இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நல்லா அரைச்சோன்னே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான க்ரீம் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கிரைண்ட் பண்ணணும். அப்போ நம்ம கிரைண்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வெண்ணெய் வந்து மேலாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெண்ணெய் ஃபுல்லாக நம்ம எடுத்து புழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஸோ இந்த வெண்ணெய் வந்து நல்லா புழிஞ்சு விட்டு அந்த மோர் ஃபுல்லாக கீழே போயிடணும். ஸோ அந்தளவுக்கு புழிஞ்சிட்டு ஒரு கோல்டு வாட்டர் ஒரு பவுலில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து இவ்வளோ பட்டர் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப பியூரான பட்டர். இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை நெய்யாக உருக்கணும்னா அந்த மாதிரி சட்டியில் போட்டு அந்த எடுத்துருக்கக்கூடிய பட்டரை இதில் போட்டுருங்க. பாருங்கள், நெய் வந்து அப்படியே மேலாக பிரிஞ்சு வருது, கலர் சேஞ்ச் ஆகுது, தெரியுதா? ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் வந்து நான் வந்து 2 கல் உப்பு வந்து போட்டுக்க போகிறேன். 2 கல் உப்பு தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த உப்பை போட்டதுக்கப்புறமா முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டோம்னா. போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. என்ன தான் நம்ம கடையில் நெய் வாங்கினாலும் நம்ம வீட்டில் பண்ணோம்னா அது ஃபுல் பியூராக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நெய் வந்துருச்சு, சுற்றி வந்து நுரநுறையாக இருக்குது. ஸோ சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு நல்லா மறுபடியும் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நெய் மேலாக வந்துருச்சு, மிச்சம் இருக்கிறதெல்லாம் அடியில் அந்த மாதிரி போய் சேர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், அடியில் இருக்கிறது எல்லாமே கருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேலே நமக்கு நெய் வந்துச்சு, சூடு ஆறினதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பியூரான, சுத்தமான, ரொம்ப வாசமான நெய் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா லிக்விட் மாதிரி இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் பார்த்தோன்னா நல்ல மணல் மணலாக இந்த நெய் ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக பழங்காலத்துலலாம் நெய் எடுக்கணும் அப்படின்னா மத்து யூஸ் பண்ணி தான் அந்த மோரை வந்து கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் எடுப்பாங்க. அதான் பழங்காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்குது. பட் இப்போ வந்து எல்லாமே ஈஸியாக முடியணும் அப்படின்றதுக்காக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நானும் அந்த ஈஸி மத்தர் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் மத்தில் யூஸ் பண்ணி கடையிறதுனாலும் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து செஞ்சு வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து நெய் உருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், கீரை வந்து நீங்கள் கடைசியாக கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். முன்னாடி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் கடைசியில் வந்து கீ வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த முருங்கைக்கீரை எடுத்து அது மேலே போட்டோம்னா அதுவும் பொய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தட்லையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.